திரையுலகில் தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்து வந்த தளபதி விஜய் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான துப்பாக்கி படத்தின் மூலம் கம்பேக்கை கொடுத்திருந்தார். இதனையடுத்து அவர் நடித்த படம் தான் தலைவா. இந்த திரைப்படத்தில் நடிகை அமலாபால், சத்யராஜ், சந்தானம் மற்றும் பல நடித்திருந்தனர். ஜி வி பிரகாஷ் இசையமைக்க 2014 ஆண்டு தலைவா படம் ரிலீஸ் ஆவதாக இருந்தது. இந்த படம் வெளிவதற்கு முன்பே பல சர்ச்சைகளில் ஏற்பட்டதோடு படத்தை வெளியிடக்கூடாது என்ற நிலைமையும் ஏற்பட்டிருந்தது. பின்னர் படம் வெளிவந்த பிறகு பல பிரச்சனைகளை இந்த படம் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. மேலும் இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று பல்வேறு தரப்பிலிருந்து கருத்துக்கள் வெளிவந்து மேலும் இந்த படத்தை 2018 ஆண்டு ஏஎல் விஜய் இயக்கியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த படம் வெளிவந்தால் திரையரங்குகள் வெடிகுண்டு வைப்போம் என்று திரையரங்குகளுக்கு மிரட்டல் கடிதங்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தது. எனவே ஆகஸ்ட் 9 தேதி வெளியாக வேண்டிய படம் வெளியாகவில்லை. இதற்கு காரணம் இந்த படத்தில் அனல் பறக்கும் வசனங்கள் பேசப்பட்டதோடு மட்டுமல்லாமல் டைம் டு லீட் என்ற வாசகம் படத்தின் தலைப்பில் இருந்துதான் மிக முக்கியமாக கருதப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த வசனத்தை ஜெயலலிதா பார்த்தபோது கடுமையான கோபத்துக்கு உள்ளாகியதோடு அவரை டென்ஷனாகவும் செய்தது. இவரது படங்களில் இதுபோன்ற வசனங்கள் இருக்கக்கூடாது, அரசியல் பற்றி எண்ணங்கள் மேலோங்கக்கூடாது, அவரை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற ரீதியில் செயல்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது இவரது அதிரடி நடவடிக்கைகள் பார்க்கும்போது அரசியலில் விரைவில் களமிறங்குவார் என்றுதான் தோன்றுகிறது. அதற்கான நகர்வுகளை தளபதி விஜய் மேற்கொண்டு வருகிறார் என்று பலரும் பல விதத்தில் பேசி வருகிறார்கள். இது உண்மையான நடைமுறை சாத்தியமா என்பது காலத்தின் கைகளில் தான் உள்ளது. பொருள் திறந்து பார்த்தால் இந்த சதுரங்க ஆட்டம் எப்படி முடியும் என்பது விரைவில் தெரிய வரும். நன்றி.